தேவன் நல்லவர், வல்லவர், இரக்கமுள்ளவர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாலமர சோலை வழங்கும் தேன்துளி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா, வாய்ஸஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல். நாங்கள் தயாரித்து வழங்குகிற இந்த செய்திகள் அநேகருக்கு ஆறுதலாக இருக்கிறது என்று கேள்விப்பட்ட போது பெருமகிழ்ச்சி அடைந்தேன். ஏகதேசம் 54 தேசத்திற்கு இந்த செய்தி போகிறது என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நம்பவே முடியவில்லை. அப்படி என்றால் இந்த செய்தியின் வாயிலாக அநேகர் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், ஆறுதல் அடைந்திருப்பார்கள், அபிஷேகத்தை பெற்றிருப்பார்கள், ஞானஸ்தானம் பெற்றிருப்பார்கள். எத்தனை ஆச்சரிய தேவன் இவர், வர்ணிக்க முடியாத அன்பர் இவர். நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இப்படிப்பட்ட ஊழியத்தை தந்த தேவனை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்கிறோம். ஆ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தான் எங்கே இருக்கிறான் தெரியுமா? அவன் அந்தகார லோகாதிபதி, பிரின்ஸ் ஆஃப் த ஏர், ஆகாயத்தில் வாழ்கிறான். ஆனால் வார்த்தை இப்படி அனுப்பும் பொழுது அவனுடைய வீட்டை நாம் அழிப்பது போன்று அவனுக்கு தோன்றுகிறது. சாத்தான் பூமியில் இருக்கிறான் நினைக்கிறீர்களா? இல்லை, பூமியிலே சுற்றி வருவான். அவன் வாழ்வது ஆகாயத்திலே. இந்த வார்த்தைகளை நாம் அனுப்பும் பொழுது அங்கே வானம் கிழிக்கப்படுகிறது, ஓப்பன் ஹெவன். ஆகவேதான் கொரியாவில் பெரிய எழுப்புதல் வந்தது. எப்படி என்றால் ஜனங்கள் மலைகளிலே சென்று ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள், செபிக்க ஆரம்பித்தார்கள். வானத்தை கட்டி வைத்திருந்த சத்துருவை அப்படியே முறியடித்து வானத்தை கிழித்தார்கள். வல்லமையான எழுப்புதல் அந்த நாட்டுக்கு வந்தது. நாம் கூட இந்த வசனத்தை அனுப்பும் பொழுது வானம் கிழிக்கப்படுகிறது.
ஆண்டருடைய வல்லமையான எழுப்பு இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிற ஆகவே தான் இந்த ஊழியத்தை நான் அதிகமாக நேசிக்கிறேன். வார்த்தையை வானத்திற்கு இருந்து அனுப்புகிற ஒரு ஊழியம், அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கத்தடைய பிள்ளை, எனக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அநேக பக்தர்கள் எனக்காக ஜெபிக்கிறீர்கள். உங்களுக்கு இருக்கரம் கூப்பி நன்றி சொல்கிறேன். உங்கள் ஜெபத்தால் நான் வாழ்கிறேன். இன்னும் அநேக கத்தடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஊழியர்களையும் ஊழியக்காரர்களையும் சாத்தான் தாக்கி கொண்டிருக்கிறான். ஏனென்றால் கொஞ்ச காலம் மட்டும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிந்திருக்கிறபடியால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பதற்காக அவன் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். சில ஊழியக்காரர்கள் சொல்லும்போது பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாதி நேர ஊழியக்காரன்னு. ஆனால் சாத்தான் தெரியுமா, பார்ட் டைம் ஒர்க்கர் இல்லை, அவன் ஆல் டைம் ஒர்க்கராக இருக்கிறான். இரவும் பகலும் அவன் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். ஆகவே எழும்புவோம் ஜாமக்காரர்களே, இயேசுவின் போர் வீர்களே. சோர்ந்து போகும் வேலை இதுவல்ல, எழும்பும் காலம் இது, இயேசுவுக்காய் பிரகாசிக்கும் ஒரு வேலை இது. இன்று நான் தாவீதை குறித்து சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். வேதத்திலே காணப்படுகிற தேவ மனிதன் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபர் தான். அவன் வாலிபனாக இருக்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி ஒருவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்காக வருகிறார். அவர் கையிலே கொம்பு தைலம் இருந்தது. ஆனால் பார்க்கும் பொழுது தந்தையாகிய ஈசாய் இவனை மட்டும் அழைக்காமல் எல்லோருக்கும் விருந்து பண்ணி எல்லோரையும் சாமுவேலுக்கு முன்பாக நிறுத்துகின்றார். அப்படி என்றால் இந்த தாவீது புறக்கணிக்கப்பட்ட ஒருவன்தான். ஆனால் இறுதியிலே ஆண்டவர் யாரை அழைத்தார் தெரியுமா? சாமுவேலிடம் தாவீதைத்தான் அழைக்க சொன்னார். தாவீது வந்தபோது சாமுவேல் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணபோது ராஜாவாக இருந்தாரா? இல்லை. அவர் வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் இருந்தது. அவன் எப்படி வாழ்க்கையிலே அவன் தன் போராட்டங்களிலே அவன் சோர்ந்து போன வேலையிலே கத்தர் அவனை எப்படி பலப்படுத்தினார் என்று நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கோலியாத்தை தாவீது வீழ்த்துகிறான். அப்பொழுது பெண்களெல்லாம் பாடினார்களாம். எப்படி தெரியுமா? தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1,000. அதனால் பெண்களுடைய பாடல்களினாலே வெறுப்புற்றவனாய் சவுல் இந்த தாவீதை கொல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறான். தன் மகளையே திருமணம் அடித்து கொடுத்த போதிலும் கூட இந்த சவுலுக்கு தாவீதை கொல்ல வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம், ஒரு பிசாசு அவன் அலைக்கழித்து கொண்டிருந்தது. ஆகவே தாவீது சவுளுடைய சமூகத்தை விட்டு ஓடி குகைகளிலே மலைகளிலே அவன் அலைந்து திரிகிறவனாக இருந்தான். இப்பொழுது குறிப்பிட்ட காலகட்டத்திலே 1 சாமுவேல் 30 அதிகாரத்திலே பார்க்கும்போது தாவீதும் அவன் மனுஷரும் 3 நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்தில் உள்ள சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கறியினால் சுட்டெரித்தார்கள். சிக்லாக் என்கிற ஒரு இடத்துல மிகவும் மனம் சோர்ந்து போன, வாழ்க்கையை வெறுத்து போன மக்களுக்கு தலைவனாக மாறுகிறான். அவர்களுக்கு வேலையும் அவன் தேடி கொடுக்கிறான். எப்படி எனக்கு தெரியும் என்று நினைக்கிறீர்களா? 29 அதிகாரத்தில் வரும் பொழுது பெலிசியனை கொன்று குவித்த தாவீது இப்போ பெலிசியனிடத்திலே வேலை செய்யும்படி போகிறான். அதை நாம் பார்க்கலாம். அப்பொழுது பெலிஸ்தீன் அதிபதிகள் 100,000 சேரர்களோடே போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் ஆகீசோடைய பின்தண்டிலே போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தீன் பிரபுக்கள் இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள். ஆகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாக இருந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷம் என்னோடு இருக்கவில்லையா? தாவீது இப்போ யாரோடு இருக்கிறான்? பெலிஸ்தீனோடு கூட இருக்கிறான். அங்கே ஒரு பெரிய யுத்தம் வருகிறது. தாவீதும் அவளோடு சேர்ந்து கொள்கிறான். அவனோடு கூட இருந்த தண்டும் அவனோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுது அந்த பிரபுக்கள், இவன் வேண்டாம், எபிரேயன், யுத்தத்திலே அவன் இஸ்ரவேலோடு சேர்ந்து விடுவான் என்று அவனை தள்ளி விடுகிறார்கள். சொல்லப்போனால் அதே லாஸ்ட் தே ஜாப், தே ஃபயர்ட் ஃப்ரம் தே ஜாப். வேலை இழந்தவர்களாய் வீடு தேடி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் அவர் வீட்டிற்கு அருகாமையில் சிக்லாக்கள் வரும் பொழுது அந்த சிக்லாக் தீப்பற்றி எரிவதை பார்க்கிறார்கள். அக்கினில சுட்டரிக்கப்பட்டு விட்டது. சிறிகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரை கொண்டு போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். வேலை போனது, வீட்டிற்கு திரும்பி வரும் பொழுது குடும்பமே போனது. நினைத்து பாருங்கள், மனைவியை காணோம், பிள்ளைகளை காணோம், வீடு பற்றி எரிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீதும் அவனோடு கூட வந்த மனிதர்களும் அழுகிறதுக்கு வெல்லாமல் போக மட்டும் அழுதார்கள் என்று வேதம் சொல்கிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீ இருக்கிறாயா? வேலை இழந்தாய், மனைவி இழந்தாய், பிள்ளைகளை இழந்தாய், உடைமைகளை இழந்தாய். உன்னோடு கூட இருக்கிறவர்களும் உன்னையே குறை சொல்கிறார்கள், உன் மீது பழி போட்டு விட்டார்கள்.
உன்னை கல்லறிய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த சூழ்நிலை நீ இருக்கிறியா? அழுகிறதுக்கு பல்லாமல் போக மாட்டே, நீ அழுகிறியா? ஒரு பெண் அழுதால் அதை புரிந்து கொள்ளலாம். உன ஒரு ஆண் அழுவதை நாம் எங்கே பார்க்கிறோம்? எப்படி அழுதான் நாம்? அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அவன் அழுதானாம். மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தில் நிமித்தம் மனக்கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். சிறவல்ல கஷ்டம் வரும்போது கல்லறியணும் சொல்லறியணும்னு தான் ஒரு கூட்டம் நிற்கிது. எத்தனையோ நன்மைகளை பெற்றவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்களை ஒன்று சேர்த்து கொண்டு அவர்களுக்கு உதவின ஒரு தலைவன் தான் தாவீது. இப்படி அவனோடு கூட இருந்தவர்களை அவனை கல்லறிய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களா? எத்தனை பேருக்கும் நீங்கள் உதவி செஞ்சுங்க, இப்போ நீங்கள் வேதனையில் இருக்கீங்க, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க. அழுகை கண்ணீர் இனிமேல் இடமே இல்லை, இனிமேல் போதாது, கண்ணீருக்கு இடம் இல்லை. அவ்வளோ தூரம் அழுதுட்டீங்களா? இந்த நேரம் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தவரும் உன்னை கைவிட்டாங்களா? அவர்களும் உனக்கு எதிரியா மாறினாங்களா? தனியாக நிற்கிறியா? என்ன செய்யலாம் நினைக்கிற? அநேக பேர் தற்கொலை பண்ணலான்னு நினைப்பாங்க, அதில் பழி வாங்கலாம்னு நினைப்பாங்க, ஓடி ஒழிஞ்சிடலாம்னு நினைப்பாங்க. வாழ்ந்தது போதும், கடவுள் மேலே கோவப்படுவாங்க. நான் அபிஷேகிக்கப்பட்ட தாவீது, எனக்கேன் இந்த துன்பம், நான் யாருக்கு இந்த தீங்கிழைத்தேன் என்று தாவீது கேட்டிருக்கலாம். ஆண்டவரே, ஒரு தவறு செய்யாதிருக்க உண்மையாய் உழைத்த என்னுடைய ராஜா, என்னுடைய மாமா என்னை உயிரை வாங்க துடிக்கிறான். பெலிஸ்தனிடத்தில் போய்யாவது ஒரு வேலை கிடைக்குமா என்று உண்மையாக அந்த பெலிஸ்தர் ராஜாவுக்கு நான் உழைத்தேன், அவனும் என்னை நிராகரிக்கிறான். இப்பொழுது என் வீட்டில் எல்லாமே என்னை விட்டு போனது, நான் என்ன செய்வேன்? இக்கட்டான சூழ்நிலையில் பலர் இருப்பதை நான் பார்க்கிறேன். ஒரு நல்ல ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லாமே போனாலும் எனக்கு ஒன்று இருக்குது, அது என்ன தெரியுமா? என் ஆண்டவர் இருக்கிறார். தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹி ஸ்ட்ரென்தன்ட் ஹிம்செல்ஃப் இன் ஹிஸ் வீக் மோமெண்ட்ஸ். காட் வாஸ் ஹி ஸ்ட்ரென்த். அவனுடைய பலவீனமான நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு பலனாக இருந்தார். இதைத்தான் யோபு வாழ்க்கையில் பார்க்குறோம். யோபின் பிள்ளைகள் மரித்து போனார்கள் ஒரே நாளிலே. நினைத்து பாருங்கள், உடைமைகள் எல்லாமே அழிந்து போனது. ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், பிள்ளைகள், வீடு எல்லாம் அழிந்தது. அவனுக்கு இருந்த அன்பான மனைவி என்ன சொன்னால் தெரியுமா? ஏன் வாழ்கிறாய்? தூஷித்து ஜீவனை விடு. ஆனால் உடல் நோய், மன அழுத்தம் இவற்றின் மத்தியில் அவன் ஒன்று சொன்னான், என்னாலே மறக்க முடியாத ஒன்று, என் வாழ்க்கையில் நான் சொல்கிற ஒன்று, என் மீட்பை உயிரோடு கூட இருக்கிறார். எல்லாம் செத்து போனாலும் என் ஆண்டு உயிரோடு கூட இருக்கிறார். என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் கடந்து வந்திருக்கிறேன். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை, என் ஒரே சகோதரன், என் கணவன் மரித்தார்கள். என் உடைமைகளை அனைத்தையும் நான் இழந்தேன். என் ஊழிய பாதையில் நானும் இரு சிறு பிள்ளைகளை நின்று கொண்டிருந்தோம். வாழ்ந்த வீடு, நாங்கள் செய்த ஊழியம், அத்தனையுமே அநியாயமாய் பறித்து கொண்டவர்கள் இந்த உலகத்திலே உண்டு. என் கணவர் மறித்த போது நான் ஒரு பெண் என்று சொல்லி நான் செய்த ஊழியத்தை கூட பறித்து கொண்டவர்கள் உண்டு. அந்த சூழ்நிலையில் எனக்கு தெரிந்த ஒன்று, என்னை அழைத்தவர் உயிரோடு கூட இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை நடத்துவார். இந்த உலகத்திலே அவர் இருக்கும் வரையிலும் நான் இருப்பேன், அவர் வாழும் வரையிலும் நான் வாழுவேன். அவர் என்று வாழ்கிறவர் தானே, என்று இருப்பவர் தானே. அப்பொழுது என்றும் நான் இருப்பேன், என்றும் நான் வாழுவேன். மறுபடியும் மரலேஸ் எங்கள் சங்கீதக்காரர் நாங்கள் தாவித சொல்கிறான், என் கர்த்தருக்குள் நான் என்னை திடப்படுத்திக் கொள்வேன். சகோதரனே, சகோதரியே, எல்லாம் உன்னை விட்டு போய்விட்டது என்று உன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயா? பழி வாங்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? இனிமேல் இந்த உலகத்தில் ஒன்றுமே எனக்கு இல்லை, இட்ஸ் ஃபினிஷ்ட், ஓவர். உறவுகள் அவ்வளவுதான், உரிமைகள் அவ்வளவுதான், உடைமைகள் அவ்வளவுதான், இனிமேல் எனக்கு என்று ஒன்று இல்லை. என் வாழ்க்கையில் என் கதையை எழுதிட்டேன், முடிவில் சுபம் இல்லை அப்படி சொல்கிறியா? இல்லை. தாவீது சொன்னான், என் தேவனுக்குள் நான் என்னை திடப்படுத்திக் கொள்கிறேன்.
தாவீது அமிலேக்கின் குமாரனாகி அபியாத்தாரியின் ஆசாரை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்திலே கொண்டு வா என்றான். அபியாத்தார் ஏபோத்தை தாவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். இந்த ஏபோத்து என்று சொல்வது ஆசாரனுடைய அவனுடைய உடைகள். அவன் அந்த உடையை போட்டுக்கொண்டு தான் ஆசாரி ஊழியத்தை அவன் செய்வான். ஆசாரி ஊழியம் செய்கிற ஊழியம் என்ன? ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஊழியம். இந்த சூழ்நிலையில் தாவீது என்ன கேட்குறான்? ஏபோத்தை கொண்டு வாருங்கள். அவனுடைய ஓர்ஷிப் காட் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார், அவரை நான் ஆராதிக்கப் போகிறேன். பிரியமான கத்திரை பிள்ளைகளை, தாவீதை பற்றி பல குறைகள் சொல்லலாம். பத்சேப்பாளுடைய கணவனை கொண்டு விட்டான், பத்சேப்பாளை திருமணம் பண்ணினான்றலாம் சொல்லலாம். ஆனால் ஒன்று எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று என்ன தெரியுமா? ஐஸ் அ வர்ஷிப்பர். கத்தரை எக்காலத்திலும் துதிப்பேன், அவரது துதி என் நாவில் இருக்கும். வாழ்வோ தாழ்வோ இன்பமோ துன்பமோ பஞ்சமோ பட்டினியோ வாழ்க்கையில் மரணமோ ஜீவனோ எதுவாக இருந்தாலும் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் நாவில் இருக்கும். இந்த சூழ்நிலையில் அவன் துதிக்க ஆரம்பிக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிரு கத்திரிய பிள்ளை, என்னை பார்த்து கேட்கலாம், நான் ஏன் ஆண்டவரை துதிக்கணும்? நான் வாங்குகிற மூச்சு பார்த்தீங்களா, அது போனால் போச்சுங்க வாழ்க்கை. ஒரு கேஸ் சிலிண்டர் என்ன விலைங்க நீங்கள் குக் பண்ணுறீங்களே? சின்ன சிலிண்டர் ஒரு 1200 ரூபா இருக்கலாமா? இப்போ 2000 ரூபா போயாச்சு. ஒரு சிலிண்டர் கேஸ் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் மனிதனே, ஒரு நாள் 120 சிலிண்டர் ஆக்சிஜனை நம்ம ரெஸ்பயர் பண்ணால் தான் உயிரோடு வாழ முடியும். இந்த ஆக்சிஜனை ஃப்ரீயாக கொடுத்த கடவுளுக்கு நீ என்ன சொல்ல போகிற? 10 ரூபாய் யாரோ கொடுத்தா 4 தடவை தேங்க்யூ சொல்கிறீங்களே. வாழ்வதற்கு இவ்வளோ ஆக்சிஜனை கொடுத்த ஆண்டவருக்கு என்ன நன்றி சொல்லுவோம்? கொஞ்சம் நாளைக்கு முன்னால் எல்லோரும் என்ன பண்ணாங்க? ஆக்சிஜன் சிலிண்டர் ஆக்சிஜன் ஆக்சிஜன் தான் ஓடுனாங்க. ஆக்சிஜன் இல்லாமல் எத்தனை பேர் செத்தே போயிட்டாங்க. என்னை கேட்டுக்கொண்டு கச்சரிய பிள்ளையே, நீ வாங்குகிற மூச்சு அப்பா கொடுத்தது, அது போனால் பேச்சு உன் வாழ்க்கை. நன்றி சொல்ல முடியுமா? நன்றி சொல்ல முடியுமா? நான் சுவாலஜி படிச்சிருக்கிறேன். எனக்கு மெயின் சுவாலஜி, ஆன்சிலரி வந்து பாட்னி. அப்போ தான் நான் ஆச்சரியமாக இருக்கும், மனுஷன் வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைடை மரமெல்லாம் எடுக்குது, மரம் வெளியே விடுற ஆக்சிஜனை நாம் வந்து உள்ளே இழுக்கிறோம். ஒரு நாள் மரமெல்லாம் சொல்லித்தான், ஏன் மனுஷன் வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைடு நான் எடுக்கும், எனக்கும் ஆக்சிஜன் வேணும்னு கேட்டால் என்ன இருக்கும்? இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கவே முடியாது. ஆண்டவர் எவ்வளோ என்ன அருமையாக ஆண்டவர் பண்ணியிருக்காரு பாருங்கள், என்ன அருமையாக பண்ணியிருக்காரு பாருங்கள். நம்ம விடுற மோசமான காற்றை மரங்கள்லாம் எடுத்துகிட்டு நல்ல காற்றை நமக்கு கொடுக்குது. அதான் வீட்டுக்கிட்ட செடியெல்லாம் வைக்கணும்னு சொல்கிறது. பிரம்மாண்டமான தேவன், பிரம்மாண்டமான தேவன். நன்றி சொல்லலாமே, நன்றி சொல்லலாமே. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வேலை போயிட்டு சிஸ்டர் எங்களுக்கு நிறைய கஷ்டம் வந்து வருமானம் குறைஞ்சி போச்சு. நான் சொன்னேன், இன்றைக்கு ஒரு காரியத்துக்காக நீங்கள் நன்றி சொல்லணும். என்ன தெரியுமா? நீங்கள் உயிரோடு இருக்கீங்க. 20 லட்ச ரூபா ஹாஸ்பிட்டலில் கட்டினம் கூட பிளாஸ்டிக் பேக்கில் போனாங்க, சானிட்டரி இன்ஸ்பெக்டர் தான் அடக்கம் பண்ணுறாங்க. இன்னைக்கு உயிரோடு இருக்கீங்களே, இன்னைக்கு சாப்பிட்டீங்களா? இட்லி வேலை மத்தியானம் சாப்பிட போகிறீங்களே, சிக்கன் கறி. நன்றி சொல்ல முடியுமா? நன்றி சொல்ல முடியுமா? ஆயிரக்கணக்கான தீமைகள் இருக்கலாம், ஆனால் அதன் மத்தியில் ஒன்று இருக்கிறது, நீ ஜீவனோடு இருக்கிறாய் என்றால் ஜீவிக்கிற ஒரு தேவன் உன்னோடு இருக்கிறார். சே ஹல்லேலூயா. எனக்குள் ஒருவர் இருக்கிறார், என்னை நேசிக்கிறார், அவருடைய பெயர் இயேசு. உலகத்தில் இருக்கிறது எதுவாக இருந்தாலும், உலகத்தில் இருக்கிறவன் எவராக இருந்தாலும், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர் எனக்குள்ளே. சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தா நிச்சயமாக பெரிய காரியம் நடக்கும். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், உன் வெட்கம் ரட்டத்தனியான கணமாய் மாறும். நான் சொல்லதை கேளுங்க, நான் பெரிய தீர்க்கதரிசியும் சொன்னது கிடையாது, ஆனால் உங்களுக்கு இது தீர்க்கதரிசனமாக வருகிறது. சகோதரனே, சகோதரியே, நீ அடைந்த வெட்கத்திற்கு பதிலாக ரட்டத்தனியான கணம் உனக்கு வரப்போகிறது. உன் சாம்பல் சிங்காரமாகும். சுட்டரிக்கப்பட்டது தாவியனுடைய உடைமைகள் சுட்டரிக்கப்பட்டது, சாம்பலாய் போனது. சாம்பலை கரத்தில் எடுத்து அழுதிருப்பான். ஆண்டவிட்ட போகிறான், மனுஷிட்ட போகல, யார்கிட்ட போகிறான்? ஆண்டவிட்ட போகிறான். உங்கள் வாழ்க்கை பிரச்சனை வந்தானா, டாக்டர்கிட்ட போனால் சொல்லுவார் கையெழுத்து போடு செத்தா கேட்காது. லாயர்கிட்ட போனால் அவர் சொல்லுவார் பார்க்கலாம். அரசியல்வாதிகிட்ட போனால் இன்று போய் நாளை வான்னு சொல்லுவாங்க. ஆகட்டும் பார்க்கலாம், இன்று போய் நாளை வா. ஆனால் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறாருங்க, அவருக்கு ஆமேனண்டு ஆமேனண்டு தான் இருக்கும். இல்லை என்று சொல்லாதவர், இல்லை என்று சொல்லாதவர்.
வேதனையில் நீ போகும் பொழுது உனக்கு பதில் இல்லை என்று அவர் சொன்னதை கடியாது. தெர் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் ஆல் யோர் ப்ராப்ளம். உனக்கு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. என்றைக்குமே வாழ்க்கையில் துன்பம் அல்ல, உன் துன்பமும் உன் வேதனையை சாதனையாக மாற்றுகிறவர், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். நிச்சயமாய் முடிவுண்டு. எ குட் எண்ட். முன்னிலைமையை பார்க்கணும், பின்னிலைமையை ஆசீர்வதிக்கிறவர். வெட்டிக்கிளையும் முசுக்கட்டை பூச்சியும் பச்சை புழுக்களும் தின்று போட்ட வருஷத்தின் பலனை உனக்கு திரும்பவும் தருகிறவர். யூ வில் ரெஸ்டோர். இந்த உலகத்தில் கேட்டால் திரும்பி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சார், திரும்ப தருவேன், திரும்ப தருவேன். சே ஹல்லேலூயா. உனக்கு திரும்ப நான் தருவேன். மறுபடியும் உன்னை உயிர்ப்பிப்பேன். மறுபடியும் உன்னை பெரியவனாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்தி உன்னை வாழாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குவேன். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. நித்தம் உன்னை நடத்துவேன். மகா வறட்சியான காலத்தின் ஆத்மாவை திருப்தியாக்குவேன். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். உன்னை வற்றாத நீரவுற்றாக்குவேன். நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக்குவேன். உன்னோடு கூட நான் இருப்பேன். வாக்கு தத்தம், வாக்கு தத்தம். தொடர்ந்து போகலாமா? நான் பிடித்து கொள்வேன். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நீ தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். 600 பேர் அவங்க கூட இருந்தாங்க. 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆட்டை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். 600 பேரில் 200 பேர், ஆமாங்க. எல்லோரும் உங்கள் கூட வரமாட்டாங்க. உன்னுடைய பாதையில், உன் தரிசனத்தில் எல்லோரும் உங்கள் கூட வரமாட்டாங்க. ஏசு கூட பாருங்கள், 12 சீடர் வச்சுருந்தாங்க. ஆனால் எப்போதும் பேதுரு யோவனை தான் கூட்டிகிட்டு போனார். உள்வட்டம், உன் வாழ்க்கையில் உள்வட்டம் உண்டு. எல்லோரும் உங்க கூட வருவாங்கன்னு நினைக்காத. எல்லோரும் அழுவாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் உதவி செய்வாங்கன்னு நினைக்காதீங்க. ஐயோ, எத்தனை 1000 பேர் எனக்கு தெரியும். இல்லை, அதெல்லாம் இல்லை. தெரிஞ்சவங்க 2 பேர் இருக்கலாம். இயேசுவுக்கே 2 பேர் தான். 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு, 7000 பேருக்கு கொடுத்தாரு. நான் 2 பேர் தான் கூட நின்னாங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் பெருங்கூட்டம் உன்னோடு வரும் என்று எதிர்பார்க்காதே. நான் 50 வருஷத்துக்கு மேலே ஊழியம் செஞ்சுருக்கிறேன். 1000 பிள்ளைங்களை வளர்த்துருக்குறேன். 1000 ஸ்டூடெண்ட் என் காலேஜ் வழியாக போயிருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நான் மட்டும்தாங்க என்னோட ஆண்டவர். இவர் யாருமே இல்லைங்க. சொல்லப்போனால் கோவிட் சொன்னால் போதும், வீட்டில் உள்ளவங்களே ஓடி போயிடுவாங்க. ஆமாம், கோவிட் அவ்வளோதான். ஐயோ, கவலையாக இருக்குது. தாயும் பிள்ளைன்னு கூட இல்லாமல் பிரித்தது தாங்க இந்த கொரோனா. பெற்றோரோட பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க, பிள்ளைங்க பெற்றோரை பார்க்க மாட்டாங்க. நிச்சயமாக கொரோனா வந்தால் யாரும் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஐசோலேஷன் போட்டாங்கன்னா கேட்டுக்கிட்ட சாப்பாடு வச்சுட்டு போயிடுவாங்க. எவ்வளோ சோகம், எவ்வளோ சோகம், எவ்வளோ சோகமான ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், மரணையில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் உன் கூட நான் இருப்பேன். அவன் கூட இருப்பேன், உன் கூட நான் இருப்பேன். மரணையின் பள்ளத்தாக்கில் நான் கூட இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பறிந்து உன்னோடு கூட இருப்பேன். நான் பிரசங்கம் பண்ணுறதை நீங்கள் ரசிக்கட்டா, நானே ரசிப்பேன். எனக்காக தான் நான் பேசுகிறேன். இந்த சூழ்நிலை வழியாகி நான் கலந்து வந்திருக்கிறேன். எனக்காக நான் பேசுகிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கத்தடைய பிள்ளைகளே, அவன் தன்னோடு கூட இருந்த ஒரு சின்ன குற்றத்தோடு அவன் போகிறான் பாருங்கள். அப்பொழுது அவனுடைய சத்துருக்கள் எப்படி இருந்தாங்களாம்? இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தங்கள் பெலிஸ்தீர் தேசத்திலும் யூதாசனும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான எல்லா கொள்ளையாகவும் ஆடிப்பாடி கொண்டிருந்தார்கள். இப்போ சாத்தான் என்ன பண்ணுறான்? நம்ம ஜெயித்துட்டான், நம்ம ஆடி பாடுறான். சேட்டன், த பிளட் ஆஃப் கிறைஸ்ட் அகேன்ஸ்ட் யூ, டச் நாட் த அனாயிண்டட் சர்வன்ட். நான் எப்போ சொல்லுவேன், தேவனுடைய ஊழியக்காரரை தொடாது. நீ ஆடலாம் பாடலாம்னு நினைக்காத. ஆட்டம் பாட்டம் அடங்க போகுது. வருகிறான் பாருங்க தாவி, இது தேவ பலத்திலே வருகிறான். உன் ஆட்டமும் பாட்டமும் அடங்க போகிறது. இயேசு கிறிஸ்து மரித்த அன்னைக்கு அவர் கல்லறையில் வைத்த போது சாத்தான் எல்லாம் பெரிய கொண்டாட்டம் வச்சுருக்கான். ஓவர், ஏசு மறுத்திட்டார் சொன்னபடி அவர் கல்லறைக்குள்ளே அடக்கிட்டோம், கல்லறைக்கும் சீல் வச்சிட்டோம். ஃபினிஷ் இல்லைங்க, அது முடிந்த கதை இல்லைங்க, தொடர் கதைங்க. மூன்றாம் நாள், மூன்றாம் நாள் ஒன்று இருக்கிறது. தெர் இஸ் அ தேர்ட் டே இன் யுவர் லைஃப் மை ஃப்ரெண்ட். முதல் நாள், ரெண்டாம் நாள் இருளாக இருக்கலாம். வெயிட் ஃபார் த தேர்ட் டே. ஐ டாக் டு யூ, வெயிட் ஃபார் யர் தேர்ட் டே. தேர்ட் டே இன் யுவர் லைஃப்.
எஸ் மரித்தவன் எங்கே போனார் தெரியுமா? முதல்ல பரலோகம் போலங்க. நாமெல்லாம் மரித்தவனே பரலோகம் போயிடும், ஆனால் ஆண்டவர் பரலோகம் போலங்க. எங்கே போனார் தெரியுமா? சாத்தாண்ட போனார். நான் பெரிய கொண்டாடம் வச்சுட்ருக்கானா? இதெல்லாம் என் கற்பனை நடந்தது. கொண்டாடம் வச்சுட்ருக்கானா? ஏசு முடிச்சிட்டோம், இனி உலகம் நம்ம கையில் தான். திடீரென்று இந்த நரகத்தில் ஒரு சின்ன வெளிச்சம் வந்துதான். இவங்க பாட்டியில் இருக்காங்களாம், பெரிய பாட்டியில். என்னடா இரண்ட இந்த அறைக்குள்ளே ஒரு வெளிச்சம் வருது. என்ன இந்த வெளிச்சம்? என்ன அது? வர வர மிக பிரகாசமாக இருக்குது. யாரும் இல்லை, சிலுவையில் அறைந்த அடக்கம் பண்ண அவரே தான், அவரே தான். சத்துருவே, நீ ஆடுறியா, பாடுறியா, நீ குடிக்கிறியா, கொண்டாடுறியா? இஸ் ஃபார் எ மூமெண்ட், வெயிட் ஃபார் எ மினிட், த கிங் இஸ் கமிங். உரிமை உள்ளவர் வருகிறார். கிவ் மீ த கீ. ஆமாம், சாத்தான் கொடுத்தான் பாருங்க அந்த தரவுகோல. ஆதான் கொடுத்தான் பாருங்க தரவுகோல சாத்தான் கையில். ஆனால் சாத்தான் சொன்னான்னா, என்னை மட்டும் நீ பஞ்சுக்கிட்டேன்னா எல்லாம் ஒன்று குடுக்கிறேன்னு ஆண்டவனோட சொன்னான்னா, ரைட் வேல நான் வர்றேன், நான் உன்னை ஜெயித்து அந்த தரவுகோலை நான் வாங்குவேன். நான் சும்மா உனக்கு பணிஞ்சு உன்னை வாங்குற ஆள் இல்லை, நான் ஜெயிக்கிற ஆள். ஹல்லேலூயா. நம்ம பவுடவுன் பண்ணி யார்ட்டையும் வாங்க போகிறது கிடையாது, நம்ம ஜெயிக்கிற ஆள். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தில், அபிஷேகத்தில், அக்னியில் நம்ம ஜெயிக்கிறவங்க. ஜெயித்து வாங்கணுங்க. மேலே சம்பளம் வாங்குறது போதாதுன்னா கிம்பளம் வாங்குற கூட்டம் நம்ம கிடையாதுங்க. மற்றவங்க ஐஸ் வச்சு சோப்பு போட்டு காக்கா பிடிச்சி வாங்குற கூட்டமே கிடையாதுங்க. நம்ம உரிமையோடு கேட்போம். நமக்கு ஒரு உரிமை இருக்கிறது. உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதலை தாண்டுவேன், சத்துருவை தொடர்ந்து பிடிப்பேன், நிர்மூலம் ஆக்கும் வரைக்கும் நான் திரும்பி வர மாட்டேன். ஆமாம், ஆமாம். ஆண்டவர் அன்னைக்கு தரவுகளை சாத்தான் கையிலேருந்து வாங்கினாருங்க. அன்னைக்கு தான் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். வெற்றி வேந்தனாய் அவர் கல்லறையை திறந்து வெளியே வந்தார். இதோ சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று ஆண்டவர் சொன்னார். தாவீது போகிறான். தாவீது அவர்களை சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். அவர்கள் ஓடி போன கூட்டத்தை, அவர் ஓடி போனார்கள். பிரியமான கத்திரி பிள்ளைகளே, ஓடி போனார்கள். எனக்கு அருமையான வசனம் இதுதான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும் குமாரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். சே ஹல்லேலூயா. எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். ஆம், தாவீதின் கொள்ளை. தாவீதின் இல்லை, அவன் கொள்ளை அடித்தால, கொள்ளை அடித்தவனை கொள்ளை அடித்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொள்ளை அடித்தவனை கொள்ளை அடிப்போம், குழப்புகிறவனை குழப்புவோம். இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்த ஒரு தீர்மானம். ஏன் ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, தொடர்ந்து போ, சகலத்தையும் நீ திருப்பி கொள்வாய். கத்தர் தீர்க்கதரிசனோடு பேசுகிறார். நான் இழந்து போனேனே, திரும்ப கிடைக்குமா என்று கேட்கிறியா? உன்னை விட்டு பிரிந்து போன உறவுகள் திரும்பி வரும். உன்னை விட்டு களவாடி கொண்டு போன உடைமைகள் திரும்பி வரும். அநியாயமாய் அபகரிக்கப்பட்ட உன் பதவி திரும்பி வரும். சம்பளாய் போறதென்று நினைத்ததெல்லாம் திரும்பி வரும். ஏனென்றால் உன் சாம்பலை சிங்காரமாக்குற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆ பிரியமான கத்தடைய பிள்ளைகளே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாட்டுவார்கள், அவர்கள் நொறுங்கி விழுந்தார்கள். நாங்களோ என் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுறபடியால் நிமிர்ந்து நிற்கிறோம். அண்டியமுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாகவே சம்பவிக்கும். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக சம்பவிக்கப்படுகிற கர்த்தர். ஏதாவது காரியம் வாழ்க்கைனா சொல்ல சொல்லுவாங்க, நான் ஒன்று மாத்திரம் நினைக்கிறேன், அது என்ன தெரியுமா? சகலவும் நன்மைக்கு ஏதுவாகவே சம்பவிக்கும். சாத்தான் என்ன விதமான தீமை எனக்கு விரதமாக கொண்டு வரலாம், ஆனால் அதை நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவன். பொல்லாத மனிதர்கள் பொறுமையை சோதிக்கலாம். ஐயோ இவங்க அப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க. நான் ஒன்று நான் சொன்னேன், நான் பொறுமையில் பூரணரானால் தான் பரலோகம் போக முடியும். அதனால் என் பொறுமையை சோதிக்கிற மக்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆமாம், எக்ஸாமினேஷன் இல்லாமல் கிராஜுவேஷன் கிடையாது. ஆனால் எக்ஸாம் கொடுக்குற எக்ஸாமினரை நான் சண்டை போட முடியுமா? இல்லை, அவருக்கு நல்லதாக செய்கிறார். ஏ அதில் தான் எனக்கு கிராஜுவேஷனே வரும். எக்ஸாமினேஷன் பார்த்தா கிராஜுவேஷன், சோதனையில் தான்
ரெட்டி இருக்குது. டெஸ்ட் வில் பி டெஸ்ட் மணி, ட்ரையல் பி ட்ரயம். உன் வாழ்க்கையில் எதுக்கு இந்த சோதனை, எந்த டெஸ்ட்டு? இது டெஸ்ட் மணியாக மாறப்போகுது. வாழ்க்கையில் டெஸ்ட் எல்லாம் டெஸ்ட் மணியாக மாறுச்சு. அதுக்கு ஆண்டவர் சோதிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லாம் என்ன நடந்தாலும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அதுக்கான ஆண்டவரை சோதிக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். சியர் அப் மை பிரதர், சியர் அப் மை சிஸ்டர். யூ வில் ரெக்கவர் எவ்ரி திங் வாட் யூ லாஸ். என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு நடந்துச்சு, கர்த்தர் உங்களுக்கு செய்வார். என் வாழ்க்கை நடந்த கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எ மோமெண்ட் ஆஃப் ட்ரையல் அண்ட் டெஸ்டிங் ஸோ டார்க், பட் த தேர்ட் டே இன் யுவர் லைஃப் இஸ் கம்மிங் ஃபுல் ஆஃப் பவர், ஃபுல் ஆஃப் பவர், ஃபுல் ஆஃப் ப்ரைஸ். வாழ்க்கையில் ரெண்டு நாள், இரண்டு நாளாக இருக்கலாம், ஒரு மூணாவது நாள் இருக்குது. வெளிச்சத்தின் நாள், உயிர்த்தெழுதின் நாள், உரிமையின் நாள், கொண்டாட்டத்தின் நாள். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை தளர்ந்து போனீர்களா? எலும்புங்க, எலும்புங்க, போர் வீரர்களா எலும்புங்க, போராடுங்க. எல்லாம் சாம்பலாக போயின்னு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. நான் செத்தே போகிறேன், இல்லை சொல்லாதீங்க. செத்து போஞ்சால் செத்து போயிடுவீங்க. சொல்லுங்கள், நான் வாழ்ந்து காட்டுவேன். ஐ லிவ் அண்ட் டிக்ளேர் த க்ளோரி ஆஃப் காட். நான் வாழ்ந்து காட்டுவேன், கர்த்தர் நாமத்தை மயப்படுத்துவேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, அசைவைக்கப்படுத்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தளர்ந்து போன ஒரு சந்ததிக்காக, சோர்ந்து போன ஒரு சமுதாயத்துக்காக, எல்லாம் இழந்து போனேனே என்று அழுகிறதுக்கு பெல்லாமல் அழுகிற ஒரு கூட்டத்துக்காக இன்றைக்கு நான் பேசினேன். ஆண்டவரே, நீ சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர்கள் தொடர்ந்து போகட்டும், சகலத்தையும் திருப்பி கொள்வார்களும். ஆண்டவரே, வியாதியிலும் வேதனையில் இருக்கிற மக்கள் தன்னுடைய சுகத்தை திருப்பி கொள்வார்களாக. குடும்ப பிரிவில் இருக்கிற மக்கள் மறுபடி குடும்பங்கள் ஒன்றாய் சேர்வதாக, பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாய் சேர்வதாக. ஆண்டவரே, இழந்து போன வேலையை ப்ரமோஷனோட இன்னொரு வேலையை நீ கொடுத்து உயர்த்துங்கப்பா. ஆண்டவரே, இழந்து போன பணத்தை மறுபடியும் தாங்க ஒரு ப்ளஸ் அண்ட் சர்ப்ரைஸாக பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆண்டவரே, பலப்படுத்துங்கப்பா. இனி வரும் காலத்தை குறித்த நம்பிக்கையை தாருங்கப்பா. நீர் சகலத்தையும் செய்யவல்ல தேவன், உமக்கே துதியும் கனவும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.